இப்போ இந்த 15ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் வழி கண்டுபிடிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து அடிச்சு எல்லாத்தையும் உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க போகிறவங்க போய்க்கலாம், இதுமாரி யாரும் எந்த கடல் வழியெல்லாம் நமக்கு சொந்தம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா நாடுகளும் வர ஆரம்பிக்கிறாங்க. 1600களில் இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வருது. அந்த 1600களின் இறுதியில் ஃப்ரான்ஸ் வருது. இப்படி பல நாடுகள் வந்து வந்து எல்லாரும் வராங்க. இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன நடக்குதுன்னா, அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. ஒரு மனுஷன் இப்படி ஒருத்தன் இருந்தான்ப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சேக். நான் வந்து எப்போவுமே இப்போ சொல்லும்போது சேகுவேரா வந்து ஆயுதம் ஏந்திய பெரியார், பெரியார் வந்து ஆயுதம் ஏந்தாத சேகுவேரா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. சான் ஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் ரொசாரியோன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் தான் பிறந்து வளர்றாரு. குடும்பமே பெரிய பணக்கார குடும்பம், சரியா, ரொம்ப லக்ஸுரியான லைஃப், பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். இவர் வந்து பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள் ஆகும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஒரு உர கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறாரு நடுவில், வெண்டே வால் அப்படின்னு பேர். அவர் கண்டுபிடிச்ச அந்த உரத்துக்கு வெண்டே வால் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்செல்லாம் பண்ணுறாரு. அந்த உர கம்பெனி வச்சு நடத்தும்போது தான் அவருக்கு தெரிய வருது, அவர் சுமார் 8000 கிலோமீட்டர் தென் அமெரிக்கா முழுவதும் பயணிக்கிறார் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலின்னு யோசிச்சிங்க, கான்டினென்ட் ஃபுல்லாக 9 மாதம் செலவுக்கு காசு வேணும்லாங்க, செலவு பண்ணி சுற்றுற அளவுக்கு பெரிய பணக்காரர். அப்படியே சுற்றிட்டே இருக்கிறார். இதை சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து சிறு பெண் குழந்தை இறந்து கிடக்கிறத கையில் இவர் தான் தூக்கிட்டு போய் கொடுக்குறாரு. அதோட தன்னுடைய வாழ்க்கையில் மருத்துவமாச்சு, ஒரு வெங்காயமும் வேணாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவோம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போது தான் அவர் வந்து உலகத்திலேயே பெர் கேபிட்டா டாக்டர்ஸ் அப்படிம்பாங்க. பெர் கேபிட்டா அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் வேணும் அப்படிங்கிறது WHO ரூலிங். கியூபாவில் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 290 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான். அப்போ இந்த அமைப்பெல்லாம் இப்படி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். ஆனால் அங்கே தான் இன்னொரு அவரை பார்த்து நம்ம உலகமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போது அங்கே வர அங்கே வந்த ஒரு லேடிக்கிட்ட கேட்குறாரு, என்ன இடம் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு ஸ்கூலுங்க அப்படின்னா, ஸ்கூல் ஏமா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும், அது பிடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ வெட்ட போகிறாங்களா, சுட போகிறாங்களா, கூட்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்களா, எதுவுமே தெரியாது. தனக்கு என்ன ஆக போகுதுன்றதை பற்றியே யோசிக்காமல் ஸ்கூல் இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் பார்த்தீங்களா, அங்கே தான் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறது. பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து சோசியலிசத்தை வளர்த்து மக்களின் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற சே குவேரா, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம் அப்படின்னு சொல்கிறவர், எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்தனா நானும் உன் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு என்றைக்கும் பார்க்கப்படுற ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்கப்படுறவர் இந்த சே குவேரா. நிறையா இந்த பேக்கில் பார்த்துருப்போம், இல்லை டிஷர்ட்லலாம் பார்த்துருப்போம். ஆமாம், நீங்களும் நான் எப்பவுமே கொண்டு வர பேக் எப்பயுமே கொண்டு வர்றாரு. அவர் வந்து சாதாரண ஒரு அடிப்படை மக்கள் வந்து யாருமே அவரை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நண்பராக வந்து பார்ப்பாங்க. அவரை பற்றி பல தகவல்கள் வந்து ரெட்ரோலுக்ஸ் வாயிலாக சொல்லுங்க. அதாவது நம்ம சேகுவேராவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த ஆல்ஃபா மேல் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொன்னால் செக்ஷுவலி மிகப்பெரிய பர்ஃபார்மராக இருப்பாங்க இப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது அந்த அர்த்தம் கிடையாது. ஆல்ஃபா மேல் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழுவாக மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் அந்த குழுவை சார்ந்த, அதாவது நான் சொல்கிறது வந்து மக்கள் வந்து காட்டுவாசிகளாக வாழ்ந்த காலம்னு வச்சுக்கிங்க, ஒரு 20-25 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த குழுவுக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார். அவர் எப்படி தலைவராக மாறினார், எல்லாரும் ஒன்றா தானே சேர்ந்தாங்க, அதில் திடீர்னு ஒருத்தர் மட்டும் எப்படி தலைவராக மாறினார், பலசாலியாக இருக்கு, பலசாலியாக இருந்தால் மட்டும் பார்த்தாரு, பலசாலி அதுதான் சொல்கிறேன்னே, செக்ஷுவலாக பெரிய பர்ஃபார்மர் அதனால் ஆல்ஃபா மேல் அது கிடையாது, இல்லை உடல் பலத்தில் ரொம்ப பெரிய ஆள் அதனால் ஆல்ஃபா மேல் அதுவும் கிடையாது. உண்மையான ஆல்ஃபா மேல் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் குழுவை சேர்ந்த எல்லோருக்கும் எல்லாம் கிடச்சிதான்னு பார்ப்பான். ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒருத்தன் போன தடவை போன வேட்டையில் அடிபட்டு கால் உடஞ்சி போய் உட்காந்துருப்பான், இன்றைக்கி போகிற வேட்டைக்கு அவனால் போக முடியாது, சரியா. வயசான ஒரு அம்மா இருக்கும், ஒரு 60-65 வயசுக்கு மேலே ஆயிருக்கும், அந்த அம்மாவால் போய் பழங்கள் கூட பறிச்சுட்டு வர முடியாத அளவுக்கு தளர்ந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே
அன்னைக்கு வேட்டையில் போய் கொண்டு வந்த பொருள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா அப்படின்றத உறுதி செய்கிறான் பார்த்தீங்களா, சம பங்கீடா எல்லாத்துக்கும், எல்லாருக்கும் கிடைக்குதான்னு ஒருத்தவங்க உறுதி செய்கிறான் பாருங்க, அவன் தான் ஆல்ஃபா மேல். இந்த ஆல்ஃபா மேல் அப்படின்றவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு அடையாளங்களில் தோன்றுவார்கள். அப்படி தோன்றிய ஒரு ஆல்ஃபா மேல் தான் கௌதம புத்தர், அப்படி தோன்றிய ஒரு ஆல்ஃபா மேல் தான் ஜீசஸ், அப்படி தோன்றிய ஒரு ஆல்ஃபா மேல் தான் முகமத் த ப்ராஃபெட். இவங்க எல்லாரும் வேறு வேறு கோணத்தில் அறியப்படுகிறார்கள். இவங்க வந்து இந்த மதத்தை சொன்னார், அவர் அந்த மதத்தை சொன்னார், அவங்க அதெல்லாம் சொல்லலை. அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம், அந்த மாதிரி வந்திருக்காங்க அந்த காலகட்டத்துக்கு. அப்பப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எப்படி அவர்களுக்கு சரி செய்யறது, எல்லாத்தையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த காலகட்டம். ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதம் தான் வந்து, அதாவது கிபி 1000 வரை மக்களுக்கு முக்கியமாக தோன்றிய ஒரு விஷயம் மதம். அதனால் அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்கள் அந்த அவங்க ஃபாலோ பண்ண மதங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்து அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு வந்தார். இப்போ புத்தர் ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தா, இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் யாகம்ன்ற பேரில் வெட்டி வெட்டி நெருப்பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு யாகத்தை செஞ்சாங்கன்னா அந்த ஊரில் இருக்க பாதி ஆடு செத்து போகுது, பாதி மாடு செத்து போகுது, அப்போ என்ன ஆகும், மக்களோட பொருளாதாரம் வீணாக போகுது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு அவர் வர்றாரு. ஜீசஸ் எப்படி வர்றாரு, அங்கே கோயிலில் இருக்க பூசாரிங்க கோயில்ன்ற பேரில் மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க, அப்போ அதை எழுத்து அவர் பேச வர்றாரு. முகமது நபி எப்படி வர்றாரு, ஒரே ஒரு சின்ன ஊர் மெக்கா, அதில் 360 கடவுளை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறான். அப்போ அந்த இடத்துல அத்தனை கடவுள்லாம் தேவையில்லடா, ஒன்று போதுண்டா, வாங்கடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது மார்க்கத்தை சொல்கிறார். அதே போல தான் தமிழகத்திலும் மக்கள் மூட நம்பிக்கையில் இப்படி நாசமாக போகிறாங்கன்னு பெரியார் வர்றார், சாமியை இல்லைடா தூக்கி போட்டு வெளியே வாங்கடா அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஆல்ஃபா மேல் வருவாங்க. இதில் சே வந்து எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நம்ம 15ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்க்கணும். 15ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து வியாபாரத்துக்காக இந்தியா மற்றும் கிழக்கத்திய நாடுகளுக்கு வர்றதுக்கு வழி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடும்போது முதல் முதலில் வழியை கண்டுபிடிக்கிறவர் வாஸ்கோடகாமா. ரெண்டாவது அவர் வந்து கிழக்கு அங்கேருந்து கிளம்பி கிழக்கு பக்கமாக வந்தால் இந்தியாவுக்கு எப்படி வரலான்ற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே அந்த கடல் ரூட்டை வந்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாரும் வரக்கூடாதுன்னு போர்ச்சுகல் நாடு வந்து ஆயுதத்தை கொண்டு மற்ற எந்த கப்பலையும் உள்ளே வரவிடாமல் தடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ இன்னொரு வழி கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டிலேருந்து மெகலன் போகிறார். மெகலனும் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மன்னர் கொடுத்த பண உதவியை பயன்படுத்தி அவர் போகிறார். அவர் மேற்கு பக்கமாக போய் சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வழி ஸ்பெயின் நாட்டுக்காரங்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போர்ச்சுகல் ஸ்பெயினை தவிர வேறு யாரும் வர முடியாது. இந்த நேரத்தில் இங்கிலாந்துலேருந்து ஃப்ரான்சிஸ் டேன்னு ஒரு ஆள் வரும். அந்த ஃப்ரான்சிஸ் ட்ரேக் என்ன பண்ணுறான்னா, இவங்களை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுறதே வேலையாக சுற்றுறான். அவனை வந்து கடற்கொள்ளையர்னே பிராண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்குறோமே பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சீன்னு நிறைய படம் பார்க்குறோமே, அது எல்லாமே வந்து இன்ஸ்பயர்டு பை ஃப்ரான்சிஸ் ட்ரேக். அந்த ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து ஸ்பெயின் நாட்டுக்காரங்கள்ட்ட கொள்ளையடித்த ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து இன்றைக்கும் வந்து சவுத் அமெரிக்காவில் அவர் எங்கேயோ புதைச்சி வச்சாருன்றது மட்டும் குறிப்பு இருக்குது. எங்கே புதைச்சி வச்சாருன்னு யாருக்கும் தெரியாது, இன்னும் அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 15ஆம் நூற்றாண்டில் வழி கண்டுபிடிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து அடித்து இதெல்லாத்தையும் உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க போகிறவங்க போய்க்கலாம், இதுமாரி யாரும் எந்த கடல் வழியெல்லாம் நமக்கு சொந்தம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா நாடுகளும் வர ஆரம்பிக்கிறாங்க. 1600களில் இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வருது. அந்த 600களின் இறுதியில் ஃப்ரான்ஸ் வருது. இப்படி பல நாடுகள் வந்து வந்து எல்லாரும் வராங்க. இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன நடக்குதுன்னா, அது வந்து கேபிட்டலிசமாக இருந்தாலும் மோனோபோலி கேபிட்டலிசம் ஆகிடுது. மோனோபோலி கேபிட்டலிசம் வந்து எப்போவுமே மிகப்பெரிய இடைஞ்சலாகும். அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 5-6 பிராண்டில் வந்து செல்ஃபோன் சர்வீஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவன் ஜாஸ்தியாக ரேட் சொல்கிறான்னா ரேட் எவன் கம்மியாக கொடுக்குறான்னா அங்கே போயிடுவோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஏர்டெல் மட்டும்தான் மொபைல் சர்வீஸ்னா என்ன ஆகும், அது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்றது இல்லை. அவன் என்ன ரேட் சொல்கிறானோ அதை வாங்கி தான் ஆகணும் நம்ம, புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், நீங்கள் மோட்டல்ஸில் பார்க்கலாம். இப்போல்லாம் அது மாறிடுச்சு. இப்போல்லாம் ஒரு மோட்டல்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 5-6 ஹோட்டல் இருக்குது. இந்த பக்கம் A2B இருக்குது, இந்த பக்கம் விருதுநகர் ஹோட்டல் இருக்குது, அந்த பக்கம் 5-6 ஹோட்டல், ஏக ஒரு 5-6 ஹோட்டல் வர மாதிரி இப்போ வந்துருச்சு. நான் சொல்கிறது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, போனீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கும். போய் தோசை எவ்வளோன்னு கேட்டால் 150 ரூபாம்மா, ஒரு தோசை 150 ரூபா ஆகணும்.
ஒன்றும் பேச முடியாது, வேணும்னா சாப்பிட்டாலும் இல்லைனா பேசாமல் மூடிட்டு பேசாமல் வர வேண்டியதான்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் அந்த மோனோபோலியாக இருக்கும்போது, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாண்டிலேருந்து வேறு எந்த கம்பெனியும் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒப்பந்தமே போட்டு தான் அந்த கம்பெனியவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவன் ஒருத்தன் மட்டும் வர்றான். இதே வந்து எத்தனை கம்பெனியோனா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுருந்தாங்க. கேபிட்டலிசம் ஓகே, அது வந்து காம்படிட்டிவ் கேபிட்டலிசமாக இருந்தால், மோனோபோலி கேபிட்டலிசமாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அப்போ பத்து கம்பெனி உள்ளே வந்திருந்தான்னு வைங்க, என்ன இருக்கும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் காம்படிஷன்லேயே தான் இருந்திருப்பானே தவிர, இங்கே இருக்க ராஜா கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு யோசிக்க மாட்டான். அவன் தனி ஆளாக இருக்க போய் தான் அந்த இதை அவனால் செய்ய முடிஞ்சது. அப்போது முதலில் சீரூட்டு தேடுறாங்க, ரெண்டாவது மோனோபோலி கேபிட்டலிசம் வருது. மோனோபோலி கேபிட்டலிசத்தை தொடர்ந்து காலனைசேஷன் ஆகுது, காலனிகள் உருவாக்கப்படுது. இந்த காலனிகள் உருவாகும் போது இரண்டு இடங்க மிகவும் பாதிக்கப்பட்டது வந்து ரெண்டு இடம் தான், ஒன்று சவுத் அமெரிக்கா, இன்னொன்று சவுத் ஆப்ரிக்கா. ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்ல முடியாது, மொத்த ஆப்பிரிக்காவும் சொல்லலாம். என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்க போய் சவுத் அமெரிக்காவில் எல்லா இடத்தையும் பிடிக்கிறாங்க. அவர்கள் வந்து மெயின்லேண்டோட தொடர்பில் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இது மூணுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது தரை வழியாக. அமெரிக்கா வந்து டோட்டலாக தனியாக இருக்கிற ஒரு கண்டமாக இருக்கிறதுனால இங்கே வந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள்லாம் எதுவுமே அங்கே போய் சேரவே இல்லை. அப்போ அங்கே வந்து புது புது பொருட்களை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, முக்கியமாக பார்க்குறது வந்து மிளகா. நம்ம இப்போ பச்சை மிளகான்னு சொல்கிறோமே, அந்த பச்சை மிளகாலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது, ஜலப்பினோ, சில்லீஸு, அது இதுன்னு. அதை நீளமாக இருந்ததுன்னா சில்லீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜலப்பினோன்னா குடமுளகான்னு சொல்கிறோம்ல, அதை ஜலப்பினோம்பாங்க. ஸோ இது மாதிரி அந்த பார்க்குறாங்க. அது வந்து காரமான உணவுக்கு மிளகுக்கு ஒரு மாற்று பொருளாக கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வேறு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம், எந்த ஊர் சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம். எல்லா சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு மூணு பொருள் இருக்கும், என்ன, உப்பு, புளி, காரம். இந்த மூணு இல்லாமல் இருக்காது, அது காம்பினேஷன் வந்து மாறி மாறி இருக்கும். அதை எந்த உணவோட கலக்கிறாங்கன்றதுல மாறி இருக்கும். எது மாறினாலும் இந்த மூணு இல்லாமல் மனுஷனால சாப்பிட முடியாது. அப்போ மிளகு மட்டும்தான் இங்கேருந்து கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தது போய் ஸ்பெயின்லேருந்து மிளகான்னு ஒன்று கிடைக்குது, தக்காளின்னு ஒன்று கிடைக்குது, உருளைக்கிழங்குன்னு ஒன்று கிடைக்குது, மக்காச்சோளம்னு ஒன்று கிடைக்குது. இதெல்லாம் வந்து இது அதுவரை உலகின் மற்ற பகுதிகளில் இப்படி ஒரு காய்கறி இருக்குன்றதே தெரியாது. ஸோ இதை வந்து கொண்டு போய் மற்ற இடங்களில் கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு ஆள் வேணும். இவனுக்கெல்லாம் முதலாளிகளாக போனவங்க, இவன் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வானா, செய்ய மாட்டான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து கருப்பின மக்களை வேட்டையாடி மிருகங்களை பிடிப்பது போல் பிடிச்சி கொண்டாந்து இங்கே அடைக்கிறாங்க, இந்த காலனிகளில் வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இடம் யாரோ ஒருத்தனுக்கு சொந்தமான இடம், அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மக்களை அதை துரத்தி விட்டுட்டு இன்னொரு கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சி அடிமையாக கொண்டாந்து இங்கே வேலை செய்ய வச்சு அதில் வர உற்பத்தியை கொண்டு போய் உலகம் பூரா விற்று அவன் காசாக்கிறான். அப்போ மனிதனோட மனிதனை எப்படிலாம் சுரண்டது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் கம்யூனிசம்ன்ற ஒரு கான்செப்டே வருது. கம்யூனிசம்ன்ற கான்செப்ட் எப்போ வருது, முதலாளித்துவம் வந்து ஒரு அளவே இல்லாமல் போகும்போது. ஏன்னா முதலாளித்துவம் அந்த கேபிட்டலிசம்ன்றதே வந்து காம்படிஷன் தான், கட் த்ரோட் காம்படிஷன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, கம்பெனிக்கு லாபம் வருதா அது மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு லாபம் வருதான்னு மட்டும் பார்த்தா போதும், பார்த்தா போதும், பார்த்தா போதுன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் இல்லை மார்க்ஸ் எல்லாருமே வர்றாங்க. வந்து அவங்க வந்து இது சொல்கிறாங்க, இது தப்பு. மனுஷனுக்குன்னு அடிப்படையாக சில உரிமைகள் இருக்குது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில கை வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால அந்த பணத்தை காட்டி மிரட்டி அவனை அந்த மாதிரி வேலை செய்ய வாங்க முடியாது, வாங்கக்கூடாது அப்படின்ற இந்த கம்யூனிச சித்தாந்தம்ன்றது ஒன்று வருது. இந்த கம்யூனிச சித்தாந்தத்துக்கு எதிராகவே எப்போதுமே அமெரிக்கா இருக்கும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது 100% கேபிட்டலிசம், மோனோபோலி கேபிட்டலிசம் கிடையாது. அதில் தான் வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவோட கேபிட்டலிசம் நல்ல கேபிட்டலிசம், சரியா? இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற கேபிட்டலிசம் வந்து க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படிமே. அதுக்கு க்ரானிக் கேபிட்டலிசம்னா எனக்கு தேவையான ரெண்டு மூணு பேரை மட்டும் நான் டெவலப் பண்ணி விடுறதுன்றது. ஒரிஜினல் கேபிட்டலிசம்னா என்னென்னா, இந்த ரோடு இருக்குது, இந்த ரோட்டில் ஹோட்டல் வைக்கணும்னா யார் வேணால் ஹோட்டல் வைக்கலாம். நான் ஒரு ஹோட்டல் வைக்கலாம், பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கலாம், பக்கத்தில் அவர் ஒரு ஹோட்டல் வைக்கலாம், யார் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டில் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற வேலை, இதெல்லாம் பொறுத்து கஸ்டமர்கள்ட்ட வருவாங்க. அதுக்கு தேவையான வழிவகைகளை செய்து கொடுப்பதுன்றது அமெரிக்காவோட கான்செப்ட். ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே கம்யூனிஸ்ட் நாடுகளை பூரா ஒடுக்குவதை ஒரு வேலையாக அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு. இதில் செகுவேராவை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. ஒரு மனுஷன் இப்படி ஒருத்தன் இருந்தான்ப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு
நபர் தான் சே. நான் வந்து எப்போவுமே இப்போ சொல்லும்போது சேகுவேரா வந்து ஆயுதம் ஏந்திய பெரியார், பெரியார் வந்து ஆயுதம் ஏந்தாத சேகுவேரா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பெரியார் பார்த்தீங்கன்னா அவர் பிறப்பால் தாய்மொழி வந்து அவருக்கு கன்னடம், ஆனால் அவர் தமிழுக்காக தான் போராடினார். அவர் பிறப்பால் ஒரு ஆண், பெண் விடுதலைக்காக போராடினார். சரியா, பிறப்பால் பணக்காரர், பணக்காரனா சாதாரண பணக்காரர் இல்லை, கோடீஸ்வரன். இப்போ கூட நம்மள்டெல்லாம் வந்து ரெண்டு மாடி மூணு மாடி வீடு இருக்கா, நம்மளாம் ஒரு ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கோம். அவர் அந்த காலத்துலேயே அவங்க வீடு வந்து மூணு மாடி வீடு, அவ்வளோ பெரிய பணக்காரர், ஆனால் ஏழைகளுக்காக போராட்டம் பண்ணார். சரியா, அவர் பிறந்த சாதின்னு சொல்லக்கூடிய சாதி வந்து சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் உயர்ந்த சாதியாக கருதப்பட்ட சாதி. அவர் பிசிலாம் கிடையாது, எஸ்சி எஸ்டிலாம் கிடையாது, அவர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஆனால் அவர் வந்து பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இறங்கி போராடினார். அவர் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, ஆனால் மக்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார். அப்போ யோசிச்சு பாருங்க, இவர் போராடிய இந்த ஐந்து விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தாலையும் அவருக்கு நேரடியான பலன் கிடையாது. சரியா, அது அப்படி இருந்தால் தான் அவன் போராளி. எனக்கு நல்லது கிடைக்கணுன்றதுக்காக போராடலாம், தப்பு கிடையாது, அது வந்து விடுதலை, இன விடுதலை அப்படிங்கிறது. இது இது வந்து போராளின்றதுக்கு இதுதாங்க அடையாளம். செகுவேரா அதே மாதிரி தான். அவர் வந்து அப்பா வழியில் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர். அவங்க அப்பாவோட டிசன்டன்ஸ் எல்லாம் ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர்கள். அம்மாவோட வழியில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஸ்பானிஷ் நாட்டுக்காரங்க. அவர் இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கன்னா இதில் அர்ஜென்டினா, அர்ஜென்டினா, அர்ஜென்டினாவில் சான் ஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் ரொசாரியோன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் தான் பிறந்து வளர்றாரு. குடும்பமே பெரிய பணக்கார குடும்பம். சரியா, ரொம்ப லக்ஸுரியான லைஃப், பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். இவர் வந்து பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள் ஆகும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஒரு உர கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறாரு நடுவில், வெண்டே வால் அப்படின்னு பேர். அவர் கண்டுபிடிச்ச அந்த உரத்துக்கு வெண்டே வால் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்செல்லாம் பண்ணுறாரு. அந்த உர கம்பெனி வச்சு நடத்தும்போது தான் அவருக்கு தெரிய வருது அவருக்கு ஆஸ்மா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அதை விட்டு விட்டு தொலைன்னு வீட்டில் எல்லாரும் திட்டி அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மெடிக்கல் படிக்க போயிடுறாரு. பியூனஸ் ஏர்ஸ் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் மருத்துவம் படிக்கிறார். படிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து அந்த அர்ஜென்டினா இராணுவ கப்பல்லையே கொஞ்ச நாள் பணிபுரிகிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் சவுத் அமெரிக்காவை கப்பல்லையே சுற்றி வர்றார். பல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் சுற்றுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க வர்றாரு. அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கே அந்த மாதிரிலாம் படிக்கலாம். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட மறுபடியும் வந்து படிக்கலாம். இங்கே நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் சிஸ்டம் கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டாடுறேன்னு சொல்லி தான் மோடி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கொண்டாந்தால் படிப்பு பூரா நாசமாக போயிடும், அதுதான் விஷயம். சரியா, கண்டினியூஸாக படித்தாலே படிச்சு முடிக்க முடியல. இதில் ஒரு வருஷம் எங்கேயா ஊர் சுற்றிட்டு வந்து எங்கேருந்து படிக்கிறது. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, தன் நண்பர்களோடு அவரோட ஃபேமஸான மோட்டார் சைக்கிள் டைரிஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அந்த ஒன்பது மாதங்கள் சுமார் 8000 கிலோமீட்டர் தென் அமெரிக்கா முழுவதும் பயணிக்கிறார் மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு. அப்புறம் எவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலின்னு யோசிச்சீங்க, கான்டினென்ட் ஃபுல்லாக 9 மாதம் செலவுக்கு காசு வேணும்லாங்க, செலவு பண்ணி சுற்றுற அளவுக்கு பெரிய பணக்காரர். அப்படியே சுற்றிட்டே இருக்கிறார். இதை சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து பல விஷயங்களை பார்க்குறாரு, பல இடங்களை பார்க்குறாரு. பார்க்கும்போது அதாவது புத்தரோட வாழ்க்கையில் இது மாதிரி ஒன்று நடந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஒரு நாள் வெளியே வரும்போது ஒரு வயதான ஒரு மனிதரை பார்த்தாரு, நோயாளி ஒருத்தரை பார்க்குறாரு, செத்துப்போன ஒரு மனுஷனை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வந்து சித்தார்த்தர் வந்து அதுக்கப்புறம் புத்தராக மாறுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பார்க்குறோம்ல, அதை தான் இங்கேயும் நடக்குது. குவாட்டிமாலான்ற ஒரு பகுதியில் வந்து செம்பு சுரங்கம் ஒன்று இருக்குது. அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்க்குறாரு, நேரில் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா மக்கள், ஆனால் அந்த முதலாளிகள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை தென் அமெரிக்காவை அவங்க எப்படி டீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு பேர் பனானா ரிபப்ளிக் அப்படிம்பாங்க. பனானா ரிபப்ளிக்னா பேருக்கு தான் அது ரிபப்ளிக் கண்ட்ரி. ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த பிரசிடென்ட்டுக்கு தேவையான எல்லா வகையான பண உதவிகளும் கொடுத்து அந்த ஒரு ஆளை மட்டும் கையில் போட்டு வச்சுக்குவோம் அமெரிக்கா. எதுக்காகனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் போய் அங்கே எதையாவது ஒரு வேலையை ஆரம்பித்து அவங்க பணத்தை போட்டு இந்த மாதிரி செம்பு தோண்டி எடுக்கிறது, நிலக்கரி தோண்டி எடுக்கிறது அப்படின்னா அந்த மக்களை வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி அந்த மக்களுக்கு, ஏன்னா இது வந்து அவன் வந்து அமெரிக்க சட்டத்துக்கு கீழே வரலைவன், அது இந்த நாடு, இந்த நாட்டில் அவன் எப்படி நாசமாக போனான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வரும்போது தான் கம்யூனிசம் உள்ளே வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவர் முதல் முதலில் ஆயுதம் தாங்கிய போராட்டங்களில் ஈடுபடுறது இந்த காட்டிமலால் தான் ஈடுபடுறாரு. ஈடுபட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கொடுங்கோல் சர்வாதிகாரிக்கு எதிராகலாம் போராட்டங்கள்லாம் பண்ணி பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. அந்த துப்பாக்கி சூடின் போது தான் முதல் முதலில் இனிமேல் நமக்கு வேறு எந்த வேலையும் வேணால் இதுதான் வேலை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா ஒரு சிறு பெண் குழந்தை இறந்து கிடக்கிறத கையில் இவர் தான் தூக்கி போய் கொடுக்குறாரு. அதோட தன்னுடைய வாழ்க்கையில் மருத்துவமாச்சு, ஒரு வெங்காயமும் வேணாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவோம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போது தான் அவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கிறார். சந்தித்த உடனே கிளம்பி அவரோட போயிடுறார். போய் கியூபாவில் ஆயுதம் தாங்கிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்.
அந்த போராட்டத்தின் விளைவாக கடைசியில் கியூபாவுக்கு விடுதலை கிடச்சி ஃபிடல் காஸ்ட்ரோ பிரசிடெண்ட் ஆகிறாரு. இவரை தொழில்துறை அமைச்சராக நியமிக்கிறார். ஒரு நாட்டுக்கு அமைச்சராகவே ஆயிட்டார். இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ஆயுதம் தாங்கிய போராட்டமும் ஆஸ்மாவோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆஸ்மேட்டிக் பீப்புளுக்கு வந்து எல்லா கிளைமேட்லேயும் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடு சேர்த்து இவர் தொழில்துறை அமைச்சர் ஆகும்போது தான் கியூபாவோட தொழில் கட்டமைப்பை பூரா சீர் செய்கிறார். அவர் அன்னைக்கு செஞ்ச மாற்றங்கள் தான் இன்றைக்கி வர கியூபா வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டாக எந்த நாளையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பெர் கேபிட்டா டாக்டர்ஸ் அப்படிம்பாங்க. பெர் கேபிட்டா அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் வேணும் அப்படிங்கிறது WHOவோட ரூலிங். கியூபாவில் பார்த்திங்கன்னா 100 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 290 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான். அப்போ இந்த அமைப்பெல்லாம் இப்படி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். ஆனால் அங்கே தான் இன்னொரு அவரை பார்த்து நம்ம உலகமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சரி மந்திரி பதவியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிங்க அப்புறம் பார்த்துக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்றார். எங்கே போகிறீங்கன்னா ஆப்பிரிக்காவில் காங்கோன்னு ஒரு நாட்டில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நான் போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டார். அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு முதல் தாக்குதல் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தாக்குதல் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுது, எல்லோரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இவரும் திருப்பி கிளம்பி கியூபா வந்தார். அப்புறம் சரி அவங்க திருப்பி ரீக்ரூப் பண்ணுங்கள், நான் மறுபடியும் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கியூபா வந்து கியூபாவிலேருந்து என்ன பண்ணுறாரு, பொலிவியாவுக்கு வந்துடுறாரு. எதுக்குன்னா அங்கே ஒரு ஆயுதம் தாங்கிய குழு போராடிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா பொலிவியன் ஆர்மிக்கு வந்து ஃபுல் அமெரிக்காவோட CIA சப்போர்ட் இருக்குது. அப்போ அவங்கள எடுத்து போய் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பொலிவியாவுக்கு வர்றாரு. பொலிவியாவில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறாரு. ஏன்னா கியூபாலேயே அவர் தான் ஆயுத பயிற்சி கொடுக்குறவராக இருக்கிறாரு. காட்டிமாலாலேருந்தே இந்த ஆயுத பயிற்சின்றதில் கைதேர்ந்தவராக ஆயிடுறாரு. எல்லா போராளி குழுக்களுக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்குறது. ஏன்னா துப்பாக்கி எடுத்து எல்லாரும் சுட முடியாது, அது எப்படி சுடணும், எங்கேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு சுடணுன்றது வர எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், சரியா? அப்போ அங்கேருந்து பொலிவியாவுக்கு வர்றாரு. பொலிவியாவில் வச்சு தான் ஒரு பெண், பாவம் ஒரு ஏழை பெண், 50 ரூபாய்க்கு அவர் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துறாங்க. 50 ரூபா இல்லை, அங்கே பொலிவியாவில் அதை பெசோ அப்படிம்பாங்க. பெசோன்றது ஸ்பெயின் நாட்டு பணம். 50 பெசோஸ்க்கு இவரை காட்டி கொடுத்துட்றாங்க. இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்த மாதிரி இவரை 50 பெசோக்களுக்கு ஒரு பெண்மணி அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. இரவோடு இரவாக போய் அவரை சுற்றி வளைச்சி பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி அதான் அந்த மனுஷனோட சிந்தனை பாருங்கள், அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போது அங்கே வர அங்கே வந்த ஒரு லேடிக்கிட்ட கேட்குறாரு, என்ன இடம் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு ஸ்கூலுங்க அப்படின்னா, ஸ்கூலு ஏமா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும், அது பிடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ வெட்ட போகிறாங்களா, சுட போகிறாங்களா, கூட்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்களா, எதுவுமே தெரியாது. தனக்கு என்ன ஆக போகுதுன்றதை பற்றியே யோசிக்காமல் ஸ்கூல் இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் பார்த்தீங்களா, அங்கே தான் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறது. அதாவது அந்த பிள்ளைங்களை அவர் நேரில் பார்த்தது கூட கிடையாது. அது அந்த ஸ்கூலில் படிக்க போகிற பிள்ளைங்க எப்படி இருக்கும், கருப்பா சிவப்பா உயரமா குள்ளமா எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனாலும் முகம் தெரியாத அந்த குழந்தைக்காக அவர் மனசு துடிக்குது பார்த்தீங்களா. ஸ்கூல் இப்படி இருந்தால் எப்படி படிப்பாங்க, அதுவும் எந்த நேரத்தில் கேட்குறாரு. எப்போ சாக போகிறோன்னு தெரியாத நிமிஷத்தில் கேட்குறாரு. இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிக்கும், என்னத்த ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு கேட்டு கோவப்பட்டாரான். அந்த அம்மா வந்து வந்து அவங்க இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க. என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷனால் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, வந்து இவரே கேட்குறாரு அந்த அதிகாரிகள்ட்ட, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நாங்கள் உங்களை இதில் கொடுக்க போகிறோம், ஜட்ஜு முன்னாடி தான் விட போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் ஜட்ஜு முன்னாடிலாம் கொண்டு போய் விடலை, கோர்ட் மார்ஷியல் மாதிரி அவங்களே கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அவரோட ரெண்டு கையையும் வெட்டி எடுத்துகிட்டு கொண்டு போயிடுறாங்க, ஏன்னா அடையாளத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அடையாளம் தெரியாத ஒரு இடத்துல புதைச்சிட்றாங்க. அவர் கூட ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க, எல்லாரையும் சேர்த்து புதைச்சிட்றாங்க. கியூபாலேருந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க, சரி நீங்கள் கொண்டுட்டீங்க ஓகே, அவர் பாடியவாது கொடுங்க, அவர் எங்கள் நாட்டோட நேஷனல் ஹீரோ, அவர் பாடியவாது கொடுங்கன்னா, இல்லை எங்களுக்கு தெரியாது நாங்கள் எரிச்சிட்டோம், எரித்த சாம்பலை எங்கே வச்சோன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு போராட்ட பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அவரது உடல் ரெக்கவர் பண்ணப்படுது. ரெக்கவர் பண்ணும்போது எலும்பு கூட தான் இருக்குது. அது அதுக்கப்புறம் கொண்டு வந்து மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுகிறார். அதெல்லாம் பிற்காலத்தில் நடக்குது. சேவோட வாழ்க்கையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் பிறப்பு அப்படின்றது அப்பா வழியில் பார்த்தா ஐரிஷ் நாடு, அம்மா வழியில் பார்த்தா ஸ்பானிஷ். செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் வாங்கினவர், இவ்வளவும் இருக்கக்கூடியவர். சரி, தான் பிறந்த நாடாகிய அர்ஜென்டினாக்காக போராட்டம் பண்ணாருன்னா அது இல்லை, பக்கத்தில் காட்டிமலான்னு இன்னொரு இடத்துல போய் அங்கே போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் கியூபாவில் போய் அங்கே உள்ள மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்பிரிக்காவில் இருக்க காங்கோ நாட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து திருப்பி வந்து பொலிவியாவில் வந்து போராட்டம் பண்ணுறாரு.
அட்லீஸ்ட் கியூபாவில் போராட்டம் பண்ணி ஜெயிச்சாச்சுல, அப்படியே மந்திரியாக இருந்து அப்படியே ராஜபோக வாழ்க்கையோட மறுபடியாவது செட்டில் ஆகிருக்கலாம். ஏற்கனவே ஒரு சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் அதை விட்டுட்டு இறங்கி வந்து ஒரு விஷயத்துக்காக போராடுறாரு, போராடி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாரு. அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை சுவைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். அப்போவும் அதையும் வேணாம்னு விட்டுட்டு, அதனால தான் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எங்கோ ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அதை கண்டு பதறுவாயானால், நீ அவனுக்காக போராட்டம் கூட பண்ண வேணாம், மனசளவில் ஒரு பதட்டம் வருது, ஒரு கோபம் வருது அப்படின்னாலே நீயும் என் தோழன்தான் அப்படின்னு சே சொன்ன ஃபேமஸான வார்த்தை. இதே தான் வந்து பெரியாரும் வேற ஒரு பாஷையில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது, எனக்கு உள்ளதெல்லாம் மனிதாபிமானம் தான், எனக்கு நாட்டுப்பற்றுலாம் கிடையாதுப்பா, எனக்கு மொழிப்பற்றுலாம் கிடையாது, எனக்கு மாநிலத்து மக்கள் மீது தான் எனக்கு பற்று. ஒரு பெரிய நாடு இன்னொரு சின்ன நாடை ஒடுக்குச்சுன்னா அந்த சின்ன நாட்டுக்காக ஆதரவாக தான் நான் போய் போராட்டம் பண்ணுவேன். அந்த சின்ன நாட்டில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்து அந்த தொழிலதிபர் வந்து அந்த தொழிலாளிகளை ஒடுக்கணுன்னா அந்த தொழிலாளி பக்கம் நின்று தான் நான் போராடுவேன். அந்த தொழிலாளி வீட்டில் போய் பொண்டாட்டியை தூக்கி போட்டு மீச்சான்னா அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தான் நான் போராடுவேன் அப்படின்னார். இவ்வளோ தான் பெரியார் சொன்னதும் சே சொன்னதும் ரெண்டு, அதாவது போராட்டம் என்பது தனக்கானதாக இருக்கக்கூடாது, தான் கஷ்டப்பட்டோம்னா தான் ஒடுக்கப்படுகிறோம்னா நம்ம உரிமையை கேட்டு நம்ம போராடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி வேறு யாராவது ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவன் தான் சரியான போராளி. உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் அது சேயோட ஃபோட்டோ தான். மொழி, இனம், நாடு எல்லாம் தாண்டி அவரது புகைப்படம் இல்லாத ஊரே கிடையாதுன்னு சொல்லலாம். உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனீங்கனாலும் அங்கே கண்டிப்பாக சேயோட ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க முடியும். வேறு உலகத்தில் வேறு யாரோட ஃபோட்டோவும் அது மாதிரி பார்க்க முடியாது. ஈவன் மகாத்மா காந்தி ஃபோட்டோவை கூட நீங்கள் பார்க்க முடியாது. மகாத்மா காந்தியை உலகம் பூரா கொண்டாடுறாங்க. நான் சொல்கிறது புகைப்பட வடிவத்தில் பார்த்தீங்கன்னா சேயோட ஃபோட்டோ தான் த வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃப். எல்லா இடத்துலையும் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது. காரணம் என்ன, அவர் வந்து தன்னலமற்ற போராட்டம். அவர் தனக்காகவும் போராடல, தன் இனத்துக்காக போராடல, தன் மொழிக்காக போராடலை, தன் நாட்டுக்காக தான் பிறந்த நாட்டுக்காகவும் போராடலை, கஷ்டப்பட்ட மக்களுக்காக போராடலை. அப்போ ஒரு போராளி எப்படி என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இவ்வளோத்தையும் 39 வயசுலேயே செஞ்சு முடிச்சிட்டார். இவ்வளோ வேலையும் 39 வயசுக்குள்ளே 39 வயசில் செத்துட்டார், கொண்டுட்டாங்க. 39 வயசுக்கு முன்னாடியே ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு, அந்த நாட்டில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாடுகளுக்கு போய் போராட்டம் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயமும் செஞ்சு ஒரு 39 வயசுலேயே இயேசுவை போலவே, இயேசுவும் 39 வயசில் சிலுவையில் இருந்துட்டாங்க, இவரும் 39 வயசில் கையை வெட்டி சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ போராளி என்றால் உலகத்தில் சேயை தாண்டி வேறு யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சேகுவாரை பற்றி பல தகவல் அளித்தமைக்கு ரெட்ரலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.